அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்இ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேத்துக்கு வந்து ஒரு மேக்ஸி ட்ரெஸ் தைக்கணும்னு ஆசையாக இருக்கும். இப்போ மேக்ஸி ட்ரெஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லாங் ஃப்ராக் மாதிரி, லாங் கவுன் மாதிரிலாம் போடுறோம் இல்லைங்களா, அதை தான் வந்து நம்ம மேக்ஸி ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு சிலருக்கு அந்த மாதிரி பழைய சாரியிலேருந்து தைக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனால் அது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது தெரியாது. ஒரு சிலருக்கு தன்னோட அளவுக்கு எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து தெரியாமல் இருக்கும். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நான் அதெல்லாமே பார்த்தேன். இப்போ எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி நான் வந்து ஒரு சுடிதார் டாப்பை வச்சு எப்படி அளவுகள் எடுத்து நம்ம வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து ஒரு சுடிதார் டாப்பில் இருந்து என்னென்ன அளவுகள் நம்ம இந்த மேக்ஸி ட்ரெஸ் தைக்கிறதுக்காக நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு சாரியிலேருந்து, ஒரு சில்க் சாரியிலேருந்து எப்படி ஒரு ஃப்ராக் தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரெண்டு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதே மாதிரி இப்போ ஒரு தனியாக கிளாத் எடுத்து ஒரு ரன்னிங் மெட்டீரியலில், இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு 3.5 மீட்டர் கிளாத்தில் ஒரு 12 வயசு பொண்ணுக்கு தைச்ச ட்ரெஸ்ஸு. இந்த வீடியோவும் நம்ம வந்து போட்டிருக்கோம். இதை பார்க்காதவங்களே நீங்கள் இதை வந்து பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்து கிளாத்தை வந்து ஃபோல்டு பண்ணணும், எப்படி வந்து கிராஸில் வந்து கட் பண்ணணும், அதாவது கீழே வந்து இது அம்பர்லா டைப்பில் வந்து நம்ம போட்டிருக்கோம், மேலே வந்து டாப் வந்து நார்மல் டாப்பு தான் போட்டிருக்கோம். இந்த மாதிரி எப்படி நம்ம கிராஸில் மடித்து போடுறது, எந்த பக்கம் இருந்து எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக வந்து சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ வந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு சிந்தட்டிக் சாரியில் எப்படி ஃப்ராக் தைக்கிறது அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்த்துருந்தோம். இப்போ அந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா, முந்தான பகுதி இருக்கும் பார்த்தீங்களா, சாரியில் வந்து முந்தி பகுதி இருக்கும், அந்த முந்தி பகுதி மட்டும் நம்ம மேல் டாப்புக்கும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ப்ளவுஸ் கிளாத் இருந்ததுன்னா நம்ம வந்து மேல் டாப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சாரியை வந்து நம்ம கீழே பாட்டமுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஒரு வீடியோவும் பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போட்டிருக்கோம். இந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொன்னால், இந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தவறாமல் வந்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து கேட்கலாம், அதுக்கும் நான் வந்து விளக்கம் கொடுக்குறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சுடிதார் டாப்பு உங்களுக்கு எந்த சைஸாக இருந்தாலும் பரவாயில்லை, உங்களோடது 30-44 வரைக்கும் உங்களுக்கு எந்த சைஸாக இருந்தாலும் பரவாயில்லை, உங்கள்கிட்ட ஒரு சுடிதார் டாப் இருந்தால் மட்டும் போதும், அதிலிருந்து நம்ம தேவையான அளவுகளை எடுத்து நம்ம ஒரு மேக்ஸி ட்ரெஸ் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். இப்போ அதுக்கு வந்து நான் இப்போ ஒரு டாப் எடுத்து வச்சுருக்கேன், அதிலிருந்து என்னென்ன அளவுகள் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களில் வந்து எப்படி ஒரு டாப்லேருந்து அளவுகள் எடுக்கணும், அதை எப்படி அப்ளை பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இனி வர வீடியோக்களில் வந்து நம்ம தொடர்ந்து வந்து பார்க்கலாம். அதனால் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் அழுத்திட்டு, அதுக்கு பக்கத்தில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் வந்து அழுத்திடுங்க. நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும், நீங்களும் என்னோடய வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்ககிட்ட இருக்கிற டாப்பை இந்த மாதிரி நல்லா சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்து எடுத்து விட்டுருங்க. அப்படி சுருக்கம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம அளவுகள் வந்து நமக்கு சரியாக வராது, அதனால் சுருக்கமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ டாப்பை வந்து நான் இது பேக் சைடு வந்து நான் போட்டிருக்கேன், பேக் சைடு போட்டு இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சேஃப் வந்து எடுப்போம் இல்லைங்களா, அப்படியே லைட்டாக நம்ம செஸ்ட்டுக்கு கீழே கொஞ்சம் கோவ் பண்ணி எடுப்போம் இல்லைங்களா, அந்த இடம் வரைக்கும் நம்ம வந்து எடுக்கணும். அந்த இடம் வந்து கரெக்டாக எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நமக்கு அந்த உயரம் வரைக்கும் தான் நமக்கு வந்து ஒரு மேக்ஸி ட்ரெஸ் தைக்கிறதுக்கு மேல் டாப்புக்கு வந்து நமக்கு தேவைப்படும். இப்போ இந்த டாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு அந்த கோவ் வந்து எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத பார்க்கணும். அதிலிருந்து ஷோல்டர்லேருந்து நம்ம வந்து அளவுகள் வந்து நம்ம எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா பெயிண்ட் பண்ணி வரது, அந்த இடத்துல நம்ம ஒரு மார்க் வந்து நம்ம பண்ணிக்கலாம் சரிங்களா. அடுத்து ஓப்பன் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஓப்பன் இருக்கிற இடத்துலையும் நம்ம வந்து ஒரு மார்க் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுக்கும் சென்டரில் இருக்கிற அளவு வந்து நம்ம எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம இப்போ இந்த சென்டரில் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுதான் வந்து நம்ம வேஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல தான் நம்ம வந்து சேஃப்க்கு வந்து வளைச்சி வந்து நம்ம கட் பண்ணுவோம், ஸ்டிச் பண்ணுவோம் சுடிதார் டாப்பை பொறுத்த வரைக்கும். இப்போ இதிலிருந்து ஒரு 1 இன்ச் வந்து நீங்கள் கீழே எடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் 1 இன்ச் கீழே எடுத்து நீங்கள் மேக்ஸி ட்ரெஸ் தைக்கும்போது நமக்கு செஸ்ட்டுக்கு கீழ்ப்பகுதியில் இருந்து நமக்கு கீழே பாட்டம் ஃப்ரீ சைஸ் வர மாதிரி இருக்கும். இல்லைங்க எனக்கு அவ்வளோ தூரம் வேண்டாம், இன்னும் நான் கொஞ்சம் லோவாக போடுவேன், இன்னும் கொஞ்சம் இறக்கமாக எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க
இந்த நம்ம ஓபன் வச்சிருக்கோம் பாருங்க, அந்த ஓபன்லுக்கும் நம்ம அந்த வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க, அதுக்கும் சென்டரில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது வரைக்கும் இருக்கிற உயரத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க, இதுக்கு கீழே ஒரு 1 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, உங்களுக்கு செஸ்ட்டுக்கு கீழே இருந்து நீங்கள் ஃப்ரீ சைஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த வேஸ்ட் ரவுண்ட்லேருந்து 1 இன்ச் கீழே தள்ளி எடுக்கலாம். இப்போ ஷோல்டர்லேருந்து அந்த வேஸ்ட் ரவுண்டு அந்த சேஃப் எடுக்கிறது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13.5 இன்ச் இருக்குது. அப்போ 13.5 இன்ச் அப்படின்னா அதை விட ஒரு 1 இன்ச் சேர்த்து நம்ம 14.5 இன்ச் வந்து நம்ம வைக்கலாம். இது வந்து நார்மலாக எல்லாத்துக்குமே வைக்கக்கூடிய அளவுகளை தான். உங்கள் டாப்பில் என்ன அளவு இருக்கும் நீங்கள் அந்த அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு அதை விட கொஞ்சம் கீழே இறக்கி வேணும், ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ஹிப்புக்கு மேலே வந்து போடுவாங்க, வேஸ்ட் ரவுண்டுக்கும் ஹிப்புக்கும் மேலே வந்து வச்சு ஜாயின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வரும்போது இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து உங்களுக்கு ஓப்பன் வைக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா 18-22 இன்ச் 23 இன்ச் வரைக்கும் வரும். அது வந்து ஒவ்வொருத்தருடைய ஹைட்டை பொறுத்து வந்து மாறும். நல்லா ஷார்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு 18 இன்ச்சில் வந்து ஓப்பன் வரும், நல்லா ஹைட்டாக இருக்காங்க அப்படின்னா 22 இன்ச் 23 இன்ச் வரைக்கும் வந்து வரும். அந்த ஓப்பனுக்கு மேலே ஒரு 4 இன்ச் வந்து நீங்கள் மேலே வந்து வச்சுக்கலாம். உங்களோட ஓப்பன் எந்த இடத்துல இருக்கோ சுடிதார் டாப்பில், அதிலிருந்து ஒரு 4 இன்ச் மேலே நீங்கள் வந்து டாப்புக்குரிய அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்று நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வேஸ்ட் ரவுண்ட்லேருந்து 1 இன்ச் கீழே இறக்கி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த ஓப்பனில் இருந்து 4 இன்ச் மேலே ஏற்றி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் டாப்புக்குரிய அளவு வந்து நமக்கு கிடச்சிரும். அதாவது மேக்ஸி ட்ரெஸ்ஸுக்கு தேவையான டாப்புடைய உயரம் வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போ அடுத்து சுற்றளவு வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம சுற்றளவு வந்து பார்க்கலாம். இப்போ இந்த சுற்றளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த உயரம் வரைக்கும் எடுத்துருக்கிறீங்களோ அந்த உயரத்தில் இருந்து நம்ம சுற்றளவு வந்து பார்க்கணும். இப்போ வேஸ்ட் ரவுண்டு 13 இன்ச் சொன்ன பாருங்கள், அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது நமக்கு 16 இன்ச் வந்து இருக்குது. இப்போ இது ஒரு சைடு 16 அப்படிங்கிறப்ப நமக்கு ரெண்டு சைடும் சேர்த்து நமக்கு 32 இன்ச் வந்து வரும். நம்ம கட் பண்ணும்போது 4 போட்டு தான் கட் பண்ணுவோம், அதை நம்ம கட்டிங் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம எந்த உயரம் வந்து எடுத்துருக்குறோமோ அதே உயரத்தில் என்ன சுற்றளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டோம்னா அதுதான் வந்து இடுப்பு சுற்றளவு. அதாவது நமக்கு மேல் டாப்பும் பாட்டமும் ஜாயின் பண்ணுவோம் பாருங்கள், அந்த இடத்துல இருக்கிற சுற்றளவு வந்து இந்த மாதிரி தான் எடுக்கணும். இப்போ நீங்கள் எந்த இடத்துல உயரம் எடுக்கிறீங்களோ அதே இடத்துல நம்ம வந்து சுற்றளவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு ஒரு மேக்ஸி ட்ரெஸ் தைக்கிறதுக்கான உயரமும் சுற்றளவும் நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து வேறு என்னென்ன அளவுகள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மார்பு சுற்றளவு வேணும், ஷோல்டர் வேணும், ஆம் ஹோல் வேணும், ஆம் ஹோல் சுற்றளவு வேணும், ஸ்லீவுக்கு வேணும், இதெல்லாம் நமக்கு வந்து வேணும். இந்த எல்லா அளவுகளுமே நம்ம இதே டாப்பில் இருந்தே நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்ருங்க. இந்த ஆம்ஹோல் சைடில் எல்லா பக்கமுமே எந்த சுருக்கமும் இல்லாமல் எடுத்து விட்டுடலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு அளவாக வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆம்ஹோலுடைய உயரம். இப்போ ஷோல்டரில் இருந்து நமக்கு அந்த ஆம்ஹோல் ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், அது நேருக்கு என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து 5.5 இன்ச் இருக்குது. உங்கள் டாப்பில் என்ன அளவு வருது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து ஆம்ஹோலுடைய சுற்றளவு அதே மாதிரி அளந்து பார்த்துக்கோங்க. இதில் 7.5 இன்ச் இருக்குது. உங்களுடைய டாப்பில் என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கலாம். அடுத்து மார்பு சுற்றளவு, ஒரு ஆம்ஹோல் ஜாயின்லேருந்து இன்னொரு ஆம்ஹோல் ஜாயிண்ட் வரைக்கும் இருக்கிறது மார்பு சுற்றளவு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 17 இன்ச் இருக்குது. உங்கள் டாப்பில் என்ன அளவு இருக்கோ அதுதான் உங்களுடைய சைஸு. சரிங்களா, இப்போ இது 17ங்கிறப்போ நமக்கு 17 17 34 இன்ச் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த டாப்புடைய அளவு 34 இன்ச்சு. இதே மாதிரி உங்களுடைய டாப்புக்கு என்ன அளவு இருக்கோ நீங்கள் அந்த அளவு வந்து நீங்கள் எடுத்து வந்து நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு இப்போது ஆம்ஹோல் உயரம் பார்த்துட்டோம், ஆம்ஹோல் சுற்றளவு பார்த்துட்டோம், மார்பு சுற்றளவு வந்து பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்கு. நெக்கு வந்து நீங்கள் சுடிதாருக்கு நீங்கள் என்ன நெக் வைக்கிறீங்களோ நீங்கள் அதையே வந்து நீங்கள் மேக்ஸி ட்ரெஸ்ஸுக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் தைக்கிறீங்கன்னா நீங்கள் வெறும் ரவுண்ட் நெக் பானைக் வச்சு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் போக போக நீங்களும் வந்து வேறு வேறு டிசைனில் வேறு வேறு மாடலில் நீங்கள் வந்து தைக்கலாம். இப்போது ஷோல்டர்லேருந்து கழுத்தோடைய உயரம் வந்து பார்க்கலாம். இப்போ பேக் நெக் வந்து 6 இன்ச்சும் ஃப்ரண்ட் நெக் வந்து 5.5 இன்ச்சும் இருக்குது. இதே மாதிரி உங்கள் டாப்பில் என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஷோல்டர் வந்து பார்க்கணும். இந்த ஷோல்டருக்கு வந்து நம்ம டாப்பை வந்து நம்ம ரெண்டாக மடித்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஷோல்டர் இதில் வந்து இருக்கிற ஷோல்டரோட அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதையும் நம்ம வந்து அளந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரெண்டாக வந்து மடித்து போட்டுருங்க. அதாவது ஏற்கனவே ஒரு சைடு மடித்து போட்டிருந்தோம், இப்போ இதை ரெண்டாக மடித்து போட்டுட்டு நம்ம ஷோல்டருடைய அளவும் கழுத்து வெட்டு பாகமும் நமக்கு வேணும் இல்லைங்களா, அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த முதுகு பக்கம் வந்து இருக்குது பாருங்கள்,
அது நேர் ஸ்ட்ரைட்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் இருந்து நமக்கு கை ஜாயின்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த கை ஜாயிண்ட் வரைக்கும் என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இப்போ இதில் வந்து 6 இன்ச் வந்து இருக்குது. இதே மாதிரி உங்களுடைய டாப்பில் ஷோல்டருடைய அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கு பின்னாடி அந்த ஷோல்டர் இருக்குது பாருங்கள், மொத்த ஷோல்டர் வந்து 6, இந்த ஷோல்டர் வந்து 3. அப்போ 3 இன்ச்சு போக மீதம் இருக்கிறது வந்து நமக்கு கழுத்தோட வெட்டு பாகமாக நமக்கு வந்து வரும். இந்த 3 இன்ச்சு கூட நம்ம 3/4 இன்ச் வந்து சேர்ப்போம் கை ஜாயிண்ட்டுக்கும் கழுத்து க்ளோஸ் பண்ணுறதுக்கும். அப்போ 3 + 3/4 அப்படிங்கிறப்போ நமக்கு 3 1/4 இன்ச் வரும். மீதமுள்ள அளவு வந்து நமக்கு கழுத்து வெட்டு பாகமாக வந்து வரும். நீங்கள் இதையும் வந்து குறித்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு டாப்பில் இருந்து ஒரு மேக்ஸி ட்ரெஸ்ஸுக்கு தேவையான டாப்புடைய அளவுகள் என்னென்ன, அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ அடுத்து பாட்டமுக்கு தேவையான அளவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாட்டமோட உயரமும் அந்த இடுப்பு சுற்றளவும் தெரிஞ்சால் போதும். இடுப்பு சுற்றளவு அப்படிங்கிறது நம்ம டாப்பில் வந்து நமக்கு டாப்புடைய உயரமும் அதோடய சுற்றளவும் மார்க் பண்ண பாருங்கள், அதே சுற்றளவு தான் நமக்கு பாட்டத்துடைய சுற்றளவாகவும் வந்து வரும், பாட்டத்தோட இடுப்பு சுற்றளவாகவும் வந்து வரும். கீழே வந்து நம்ம ஃப்ரீ சைஸுங்கிறப்ப நமக்கு எவ்வளோ ஃப்ரீயாக வேணுமோ நம்ம அந்தளவுக்கு நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து வச்சுக்கலாம். அந்த ஜாயின் பண்ணுறது பாட்டம் கூடையும் டாப்பையும் நம்ம ஜாயின் பண்ணுவோம் பாருங்கள், அந்த இடத்துல வர சுற்றளவு வந்து ரெண்டுமே சேமாக இருக்கணும். நம்ம ஏற்கனவே டாப்புக்கு எடுத்துட்டோம், அதே சுற்றளவு நம்ம இதுக்கும் வச்சுக்கலாம். உயரம் வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஷோல்டரில் இருந்து ஒருத்தருடைய ஷோல்டரில் இருந்து தரைப்பகுதி வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு அளவு எடுத்துக்கோங்க. அந்த அளவில் இருந்து நம்ம ஏற்கனவே டாப்புக்கு என்ன உயரம் வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த உயரத்தை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிவிடுங்க. மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா மீதம் என்ன அளவு இருக்கோ அதுதான் வந்து பாட்டத்தோட உயரமாக நமக்கு வந்து வரும். ஒரு சிலர் வந்து நல்லா ஃபுல் ஃப்ராக் நல்லா தாரா வரைக்கும் போடுவாங்க, நல்லா ஃப்ளோர் வரைக்கும் நல்லா ஃப்ரீயாக போடுவாங்க. ஒரு சிலர் வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி போடுவாங்க, ஒரு சிலர் வந்து முட்டிக்காலுக்கு கீழே வரைக்கும் போடுவாங்க. உங்களுக்கு என்ன அளவில் வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் அளவு எடுத்துகிட்டு அதிலிருந்து இந்த டாப்புடைய உயரத்தை நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் வந்து பாட்டமோட உயரமாக நமக்கு வந்து வரும். இப்போ ஒரு மேக்ஸி ட்ரெஸ்ஸுக்கு தேவையான டாப்போட அளவுகள் என்னென்ன, அதை எப்படி ஒரு சுடிதார் டாப்லேருந்து எடுக்கணும், அதே மாதிரி பாட்டமுடைய அளவு என்ன, அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து இது எப்படி அப்ளை பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.